guys, welcome to Deepika's vlog. Ellaru eppadi irkeenga, ellaru nalla irkeenga nu nambrom. Indha vlog la nama paaka pora recipe enna nu paathinga chicken puttu biryani da paaka porom. So adhukku theviyana ingredients enna la nu solla indha vlog la paakalam. Vaanga vlog ku la polam. Ipo rendu tumbler double hash puttu podi eduthirukom. அதுக்கு தேவையான உப்பு எடுத்து போட்டுக்கலாம் salt இப்போ அதே டம்ளர்ல ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்து அதல ஊத்திக்கலாம் ஊத்தி அப்படியே mix பண்ணிட்டு மூடி வெச்சிரலாம் மூடி வெச்சிரலாம் 20 minutes எடுத்து கவிஞ்ச பின்ன எடுத்து புட்டு வெச்சு இப்போ chicken boneless chicken 1/4 கிலோ எடுத்துறோம் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் 1 கப் புளிச்ச தயிர் எடுத்து எப்பவும் மாரினேட் பண்ற மாதிரி தயிர் சேர்த்து mix பண்ணி வெச்சுக்கலாம் boneless chicken வாங்கிங்க சின்ன சின்ன பீசா கட் பண்ணிக்கணும் அப்பதான் நமக்கு அந்த புட்டு குழாய்க்குள்ள போட முடியும் அதனால இந்த சின்ன சின்னதா கட் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ வந்து கடாய் வெச்சிட்டு அதல 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம் 3 டு 4 ஸ்பூன் அப்புறம் நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் நெய் வேணுங்கறவங்க ஊத்திக்கங்க வேண்டாதவங்க ஊத்த வேண்டாம் இது எதுக்காகனா இப்போ வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் அறுத்ததை வந்து ஸ்லைஸா அறுத்து வச்சிருக்கோம் அத வந்து நல்லா வறுத்து பொன்னரமா வறுத்து எடுத்துக்கலாம் வந்து ஒரு பெரிய பெரிய வெங்காயம் எடுத்துறோம் இப்போ அதே எண்ணெயில வந்து நாலு பெரிய வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயம் அதே மாதிரி ஸ்லைஸா அறுத்து வச்சிருக்கோம் அதே எண்ணெயில அத போட்டு நல்லா வணக்கிக்கலாம் கொஞ்சம் salt ஆட் பண்ணிட்டோம்னா சீக்கிரம் வதங்கிரும் நல்லா கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா பிரவுனிஷ் ஆகி ஒரு அளவு நல்லா வதங்கி வந்தேன்னா ஒரு 2 ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ரெண்டு பெரிய பச்சை மிளகாய் வந்து சதச்சிட்டு நல்லா குத்திட்டு சதச்சிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி அதே மாதிரி நல்லா ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி சின்னதுனா 3 தக்காளி எடுத்துக்கங்க ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அளவு வதங்கணும்னா 1 ஸ்பூன் மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி
ஒரு முக்கால் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, இது நாலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். திரும்பியும் ஒரு கை அளவுக்கு புதினா இலையாக பிச்சு வச்சுட்டு அது, அப்புறம் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி தழை சாப் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம். அது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு, கொஞ்சம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சா நல்லா தக்காளியெல்லாம் வெந்து சுருண்டு வெந்து வந்துடும். அந்த ஸ்டேஜில் இந்த மேரினேட் பண்ண போன்லெஸ் சிக்கனை வந்து அதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டு அந்த மசால் கூட சேர்த்து நல்லா இளக்கி நல்லா கலந்துட்டுடலாம். இப்போது ஒரு அரை எலுமிச்சம்பழ சாறை வந்து புளிஞ்சு அதில் விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி போதும், ரொம்ப தண்ணி வேண்டாம். ஆல்ரெடி சிக்கன்லேயும் தண்ணி, தயிரில் தண்ணி இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே வேக வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் தனியாக அந்த கிரேவி தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா ட்ரையாக பண்ணிக்கணும், அப்போ தான் புட்டு பாத்திரத்தில் போட்டால் லிக்விட் வந்து புட்டு கூட சேர்ந்து மெர்ஜ் ஆகாது. அதனால் இது ட்ரையாக நல்லா பண்ணிடணும். அவங்க இந்த மாதிரி சேர்ந்து வந்து இந்த கொத்துக்கறி இருக்கு இல்லையா அந்த ஸ்டேஜுக்கு வந்துடணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு சிக்கன். இதை வந்து ஒரு 20 minutes வந்து ஆற வச்சிடணும். அந்த டைமில் வந்து நம்ம புட்டு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு ஹீட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நான் எப்படி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன் இந்த புட்டு மாவு, இப்போ எவ்வளோ நல்லா கரெக்டாக பதமாக சாஃப்டாக வந்துருச்சு. இந்த மாதிரி ஊற வச்சு சாஃப்டாக பண்ணால் நைட்டு வரைக்கும் அப்படியே சாஃப்டாக இருக்கும் புட்டு. இப்போ பாருங்கள் நிவின் வந்து ஆற வச்சிட்ருக்கான், ஃபேனு கடியில் வச்சு சிக்கன் வந்து அவனே பண்ணுறன்னு சொல்லிட்டு ஆற வச்சிட்ருக்கான். ப்ரிப்ரேஷன்லாம் சொல்லிகிட்ருக்கான், பிரியாணி இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு. இப்போ ரெடி பண்ணலாம். நம்ம எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டோம், அப்புறம் 2 கை மாவு எடுத்து போட்டிங்கன்னா ஒரு புட்டு அந்த அளவுக்கு குவான்டிட்டி அதே இருக்க மாதிரி 3 ஸ்பூன் சிக்கன் போட்டுக்கலாம். நல்லா பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன். நம்ம தேங்காய் எப்படி போட்டு பார்டர் கொடுப்போமோ அதே மாதிரி சிக்கனை போட்டு பார்டர் கொடுக்க போகிறோம். ஒரு புட்டோட ஹைட்டுக்கு சிக்கன் கொடுத்துடணும். அடுத்தது புட்டு மாவு போட்டுக்கலாம். அவ்வளோதான், தேங்காய் போட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். இது சீக்கிரம் வெந்துடும் பாருங்கள். இப்போ வந்து ஆவி வந்துருச்சு, ஆவி வந்தோடனே இறக்கிட்டேன். ஒரு 5 minutes அப்படியே வச்சிடணும், அந்த ஆவியெல்லாம் போய் முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இம்மீடியட்டாக நீங்கள் இது பண்ண வேண்டாம், ஓப்பன் பண்ணி எடுக்க வேண்டாம். ஒரு 5 minutes இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். மெதுவாக அப்படியே குத்தணும், ரொம்ப ஃபோர்ஸாக குத்துனீங்கன்னா அந்த இது செப்பரேட் ஆயிரும். பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு. நடுவில் சிக்கன் இருக்குது, இந்த சைடு தேங்காய், அந்த சைடு தேங்காய், அப்புறம் புட்டு வந்துருச்சு. இதே மாதிரி அடுத்த செட்டும் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டுக்கலாம், அப்புறம் அதே மாதிரி மாவு. போட்டு கொஞ்சம் நல்லா டம் பண்ணுங்கள், இல்லாட்டி அந்த மாவு தனியாக இது தனியாக பிரிஞ்சிடும். கொஞ்சம் போட்டு இப்படி அப்படியே குலுக்கிட்டிங்கன்னா நல்லா சப்போர்ட் ஆகிக்கும். இந்த மாதிரி போட்டு நல்லா எல்லா டம் பண்ணிட்டு யாராவது கெஸ்டெல்லாம் வரும்போது இப்படி செஞ்சு டெக்கரேட் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ ஒரு 20 seconds 30 secondலேயே ஆவி வந்துடும் நல்லா.
வந்தோடனே எடுத்துடலாம். திரும்பி ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து அந்த சூடு போகிற அளவுக்கு வச்சுட்டு இப்போ அடுத்தது ரெடி எடுத்துடலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ பிரியாணிக்கு எப்படி டெக்கரேஷன் பண்ணுறோமோ அந்த மாதிரியே இதுக்கு வந்து டெக்கரேட் பண்ணுறோம். அந்த வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஆனியன், அது எதுக்குன்னு டவுட்டாக இருந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ அந்த ஆனியனை வந்து அதில் போட்டு டெக்கரேட் பண்ண போகிறோம். அந்த ஆனியன் கூட சேர்த்து இந்த புட்டு சாப்பிடும்போது அது நெய்யில் வறுத்துருக்கோம் இல்லையா, அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது சிக்கன் புட்டு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி பீஃபு, இதில் செம்மீன், வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செய்யலாம். நான் வெஜிடபிள்ஸ் போட்டு இனி ட்ரை பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. நிவிமா காஞ்சி, ஆ எங்கே நின்று போனோம், சூப்பர் ஆயிட்டுண்டா, தம்ஸ் அப் ஆனோ.